ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் நடிகை யாஷிகா ஆனந்த் பிக்பாஸ் சீசன் டூவில் கலந்து கொண்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட பல வாய்ப்புகள் இருந்து வந்துட்ருக்கு தற்பொழுது கூட நம்ம மகத்தவர்களுடன் ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய ட்ரெய்லர் கூட பாஸ் சீசன் த்ரீல வெளியிடப்பட்டுச்சு இதுக்கப்புறமாவும் இவங்க நடிப்பதற்கு இரண்டு பட வாய்ப்புகள் கையில் இருக்காம் மற்றும் ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸில் கலந்து வந்துட்ருக்காங்க அவ்வப்போதும் சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாகவும் வைத்திருந்தாங்க இதனால சமூக வலைதளத்துல ரசிகர்களுடன் சண்டையே வந்துச்சு சில பேர் இவங்களை இந்தியாவின் மியா கலிஃபா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ரசிகர்களுடன் பயங்கரமான சண்டையும் போட்டாங்க இப்படி பல விஷயங்கள் சமூக வலைதளத்தில் இவங்களுக்கு நேர்ந்துச்சு அதுக்கு தான் தெரிஞ்சது தன்னுடைய உடல் எடை அதிகமாக இருப்பதற்கு காரணமாகத்தான் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க தான் எல்லா போட்டோஷூட்டும் மிகவும் கவர்ச்சியாக தெரியுது அப்படின்றத புரிஞ்சுகிட்ட இவங்க தற்போது பயங்கரமா உடல் எடையை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ஓவர் நைட்டா ஜிம்லேயே இருந்து வந்துட்டு ஏகப்பட்ட யோகா கிளாஸ் போயிட்டு இருக்காங்க ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வந்துட்டு நிறைய நடன பயிற்சிகளும் செய்து வந்துட்டு இதன் விளைவாக தற்போது இவங்க கணிசமான அளவில் உடல் எடையை குறைத்து இருக்காங்க உடல் எடையை குறைத்து கொண்ட யாஷிகானந்த் தற்போது சமூக வலைத்தளத்தில் அவங்களுடைய ஒல்லியான புகைப்படத்தை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக்கிங் ஆயிட்டாங்க என்ன இவ்வளவு ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிக் பாஸ் சீசன் த்ரீக்குள்ள பயங்கர ஒல்லியாக தான் இருந்தாங்கிட்டு இருக்காங்க ஒரு ரசிகர் ஒரு படி மேலே போயிட்டு இதுக்கப்புறமா நீ ஒல்லியானா உன்னை தேடி வந்து கொள்ளுவ அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ட்விட்டே பண்ணிருக்காருனா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு இவங்க பயங்கரமா உடல் எடையை கம்மி பண்ணியிருக்காங்க எது எப்படியோ தமிழ் சினிமாவை வரைக்கும் கொஞ்சம் கொழுக்கும் முழுக்குன்னு இருந்தாதான் வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் இவங்க இந்த அளவுக்கு உடல் எடையை கம்மி பண்ணா இதுக்கப்புறமா இவங்களுக்கு வரப்புற வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்க போதும் எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வயசு என்னவோ இப்போதைக்கு பதினெட்டு மட்டும்தானே மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்